தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ள எலி மருந்து. சிவராமனின் மரணத்தில் சந்தேகம் ஏன்? கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் உயிரிழந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சிவராமன் மரணம் தொடர்பான சந்தேகம் வலுத்து வருகிறது. இந்த வழக்கில் ஆகஸ்ட் 19 சிவராமன் கைது செய்யப்பட்டார். அப்போது அவர் தப்பியோட முயன்று வழுக்கி விழுந்ததால் கால் முறிந்தது. அன்று முதல் அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தார். கால் முறிந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் புகைப்படங்களும் செய்திகளில் வெளியாகின. இந்நிலையில் கடந்த 16 மற்றும் 18 அவர் எலி மருந்தை உட்கொண்டதாகவும் அதன் விளைவாக 23 உயிரிழந்து விட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. அதற்கு அடுத்த நாளே சிவராமனின் தந்தையும் மதுபோதையில் சாலையில் விழுந்து உயிரிழந்தார். சிவராமனின் மர்ம மரணமும் அதற்கு அடுத்த நாளே அவரது தந்தையின் திடீர் மரணமும் தான் எதிர்கட்சிகளுக்கு சந்தேகத்தை கிளப்பியுள்ளது. முதலாவது சந்தேகம் சிவராமன் எலி மருந்து குடித்ததாக குறிப்பிடப்படும் நாட்கள்தான். 2 அடுத்தடுத்து எலி மருந்து குடித்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும் நபர் ஒருவர் காவல்துறையினரை கண்டதும் ஓடும் அளவுக்கு ஆரோக்கியத்துடன் இருந்துள்ளார். மேலும் கால் உடைந்த பிறகும் மருத்துவமனையில் இயல்பாக சிகிச்சை பெற்றுள்ளார். பொதுவாக விஷம் குடித்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சுவாச கருவிகள், இதய துடிப்பை அளவிடும் கருவிகள் என பல மருத்துவ உபகரணங்களின் உதவியுடன் உயிர் வாழ்வார்கள். ஆனால் சிவராமன் விஷயத்தில் இது எதுவுமே நடைபெறவில்லை. பொதுவாக எலி விஷம் அதிக வீரியம் கொண்டது. அதனை உட்கொண்டவர்களுக்கு சில மணி நேரங்களிலேயே பாதிப்புகள் ஏற்படும். இதனால்தான் தமிழ்நாட்டில் எலி விஷத்துக்கு நிரந்தர தடை விதிக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்கையில் எலி விஷத்தை உண்ட நபர் ஒருவர் 5 சாதாரணமாக இருந்ததாகவும் 5 பிறகு உயிரிழந்ததாக கூறுவதும் சந்தேகத்தை கிளப்பியுள்ளது. இதே சந்தேகத்தை எழுப்பியுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த விவகாரத்தில் வேறு முக்கிய புள்ளிகளுக்கு தொடர்புள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ளார். சிறப்பு புலனாய்வு குழு இந்த விவகாரத்தை தீர விசாரித்து உண்மையை கண்டறிய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.